மஜாவா வந்தன வரோ டூக்கே கிட்ஸ் நாங்க ஸ்டைலில் போட்டி போட்டுக்கலாம் வாங்க. 90 கிட்ஸ் நாங்க ரொம்ப நல்ல புள்ளிங்க தாங்க. எல்லாமே நான் பண்றது எல்லாமே புதுசு புதுசா பண்ணுவேன். ஒரு வந்து எல்லாருமே வந்து ஒரு போதை பழகம் அடிமை. அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கர். என் மைமா பேரு தாண்டா அஞ்சல அவ கபில்னு பூந்துட்டாடா நெஞ்சில. ஏய் நீ எழுதுன பாட்டு தான்டா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, ஆனா நீ தான் எதுனா தெரியல. அப்போ ஒரு கஷ்டமா ரொம்ப அது மாதிரிலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஃப்ரெண்டு நாளே ஃபஸ்ட்டுங்க, ஃபஸ்ட்டு நாளே பெஸ்ட்டுங்க, ஃப்ரெண்டுக்குள்ள பண்ண மாட்டோம் ட்விஸ்ட்டுங்க. ஏ தாய் தாக்க தாய் நீ நல்லத எசை, ஏ தாய் தாக்க தாய் நீ நல்லத எசை. ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் வித் மீ விஜய் பிரியா. இன்னைக்கு கானா சாங்ல அப்படியே பயங்கரமா கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்க மைமா சுதாகர் அண்ட் கானா செட்டு தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கூட ஒரு ஃபன்னான இன்டர்வியூ இருக்கு, பார்க்கலாம். ஹாய் சார். ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஃபைன். எப்படி இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கானானாலே இப்ப நீங்க தான் பயங்கர ட்ரெண்டா இருக்கு. எங்க ஓபன், அதாவது யூடியூப் ஓபன் பண்ணா சாங், அதாவது ஆடியோ சாங் கேட்கணும் சரி, டிக்டாக் போனாலே அப்படியே உங்க சாங் தான் அப்படியே வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க அதை நினைச்சு? ரொம்ப சந்தோஷம் தான், ஹாப்பி தான், எல்லாமே கடவுளோட கிருபை. ஓகே. ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து ஷோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ணி ஏதாவது ஒரு சாங் ரெண்டு லைன் நீங்கள் பாடுங்க, அப்போ தான் ஷோக்கில் போவோம். கண்டிப்பாக. தத்தர ரார தாரா தர தத்தர ரார தாரா தத்தர ரார தத்தர ரார தத்தர ரார ரார மஜாவா வந்தன வரோ டூக்கே கிட்ஸ் நாங்க ஸ்டைலில் போட்டி போட்டுக்கலாம் வாங்க. 90 கிட்ஸ் நாங்க ரொம்ப நல்ல புள்ளிங்க தாங்க, மொரட்டு சிங்கலா வாழ்ந்துன்னு வாரோங்க. நாங்க சிம்பு ஸ்டைலுப்பா, நாங்க டிஆர் ஸ்டைலுப்பா, நாங்க மோட்டு பத்துலுப்பா, நாங்க சக்தி மேனுப்பா, நாங்க பப்ஜி சூட்டரு, நாங்க பவர் ரேஞ்சரு, பிள்ளைங்க டியோ ஸ்கூட்டரு, கானா எப்பவும் பீட்டரு. சம 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 சம. இதுல யார் ஆக்சுவலா 90s கிட்ஸ்? நான் 90s கிட்ஸ். நீங்க? எல்லாமே நான் பண்ணுறது எல்லாமே புதுசு புதுசாக பண்ணுவேன். நான் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ரெகுலர் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, எதாக இருந்தாலும் தொடங்கி வைக்கிறது நம்ம தான் இருக்கணும். ஆ, ஏன்னா இன்னொருத்தவங்களை பார்த்து நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே, சூப்பர், ரியலி கிரேட். ஆக்சுவலாக நீங்கள் ஏன் கானா சூஸ் பண்ணீங்க ரெண்டு பேரும்? ரெண்டு பேரும் கானா சூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ரீசன் சொல்லுங்கள். ஏன்னா சாங்ஸ் தான் நிறையா இருக்குது, ஒரு மெலடி சாங் எடுத்துருக்கலாம், இல்லாட்டினா வேறு மாதிரி ஃபோக் கொண்டு போயிட்டுருக்கலாம். ஏன் கானா சூஸ் பண்ணீங்க? எப்படி சொல்றதுன்னா, இப்போ கானான்னு பார்த்தீங்கன்னா மெலோடி சாங்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாடலாம், ஒரு பொண்ணு லவ் பாடலாம், அவ்வளோதான். மற்றபடி கானானா எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம் மக்களுக்கு. இப்போ பொங்கல்னா பொங்கலை பற்றி ஒரு பாட்டு பாடலாம், தீபாவளினா தீபாவளியை பற்றி ஒரு பாட்டு, திட்டுறது சண்டை போடுறது கலாய்க்கிறது எல்லாமே பாட்டிலே நம்ம சொல்லிடலாம், ஒரே பாட்டிலே கதையே சொல்லிடலாம். உங்க ரெண்டு பேருக்கு எப்படி சிங்க் ஆச்சு ஆக்சுவலா? ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு ரெண்டு மூணு சாங் பாடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அவ்வளவுதான் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடு வந்துடும் சொல்லிடலாம். பட் நீங்க ஆனா அந்த 90s கிட்ஸ் 2K கிட்ஸ்ல கூட ஸ்டார்டிங் பார்க்கும் போது நான் தானா கெத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எண்டிங்ல பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி வந்துட்டீங்க. எப்படி உங்களுக்குள்ள அப்படி ஒரே ஏரியா, எப்பவும் ஒன்னாதான் இருப்போம், ஒன்னாதான் சுத்தம். எந்த ஏரியா ஸ்டால நீங்க ரெண்டு பேரும்? எல்லாருமே சூப்பரா பண்ணுவாங்க, அவங்களே நம்ம சூப்பரா பண்ணோம், அதுதான் நம்மளோட பாட்டு. நிறைய பேரை பாத்துருக்கீங்க, பட் அவங்களுக்கு முன்னாடி நீங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ உங்களோட ஹேர் ஸ்டைல் பார்த்தோன்னா கேட்குறது, இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் வந்து இந்த தை தக்க தை சாங் போட்டிருந்தீங்கல்ல, அதில் கூட பாப் மேலி பற்றி பண்ணியிருந்தீங்க. ஸோ அவர் மேலே ஏன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படி? அவர் வந்து எல்லாருமே வந்து ஒரு போதை பழகம் அடிமை. அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கர். ஓகே, ஆ, நல்ல ஒரு சிங்கர். அதனால நம்ம ஒரு புதுசாக ட்ரை பண்ணணுமே கானாவில் அப்படின்றதுனால எங்களோட ஐடியா ஒரு ஜாஸ் ஸ்டைல் இந்த மாதிரி பண்ணலாம் சாங் அப்படின்ட்டு அந்த சாங் பண்ணோம். மியூசிக் வந்து எங்கள் டீம் ஓன் ஆர்கெஸ்ட்ரு ராபின் பாரதி,
அப்புறம் ஜான்சன் இசை இவங்களாம் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. சுதாகர் எழுதினப்ப அப்பயே கம்போஸ் பண்ணி டியூன் போட்டு பாட்டை முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் அவர் மாதிரியே ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த ஹேர் ஸ்டைலுக்கு வந்து வீட்டில் எதுவுமே சொல்லையா, அதாவது இந்த கானா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து யூடியூப்லாம் போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் சும்மாவே இவ்வளோண்டு முடி வளர்த்தாலே வீட்டில் கண்ணா அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வீட்டில் அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. வேணா பண்ணு, நல்லா இருந்தால் சரிடா. ஓகே, உன் இஷ்டம் தான், நீ சந்தோஷமா இருந்தால் போதும் எனக்கு அப்படின்றது தான். ஓகே, இந்த வீட்டில் சும்மா இருந்தாலும் இந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க சொல்லுவாங்கல்ல, கண்டிப்பாக பேசுவாங்க. நம்ம காலேஜில் வச்சுக்கோங்க, அப்புறம் வந்து இந்த ஏரியா பொண்ணுங்க பசங்க அதுங்கெல்லாம் சும்மாவே இருக்க மாட்டாங்க. என்ன சொல்கிறீங்க, அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க இல்லை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்க்குற மாதிரி வெளியே சுத்த மாட்டோம். அப்படியா, அடக்கமான பசங்களா நீங்கள் ரெண்டு பேரும்? ஓகே, ஆக்சுவலாக இல்லை, நீங்கள் அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு தான் டிஃப்ரெண்ட் தெரியுது. அவங்களோட ஹேர் ஸ்டைல், உங்களோட பர்சனாலிட்டி பற்றி யாராவது பேசியிருக்காங்க? இதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு இப்போ பேசுகிறதா டிஃப்ரெண்டேஷன் இருக்கு? எப்பவும் என்கிட்ட பேசுகிறோம், பேசிகிட்டே தான் இருக்காங்க, பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி இருந்தனோ, இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அப்படியே தான் இப்பயும் இருக்காங்க. நானும் அவங்ககிட்ட அப்படி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் எப்படின்னா, இப்போ நம்ம பஸ் ஸ்டாப் போகிறோன்னு வச்சிங்கன்னா, நானும் இவனும் பைக்கில் போவோம், எல்லாரும் பார்ப்பாங்க, யாரா இவன், யாரா இவன், யாரா எங்கே போகிறான், எங்கே போகிறான். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பார்த்தோன்னே அவனுக்கு தெரியுது. மைமா பேரு தான் அஞ்சல உன்னாண்டத்தான் நானும் வந்து கெஞ்சல, அண்ணா மாட்டிக்கின்னு தவிக்கிறண்டில்ல, தக்காளி பழமா புழிஞ்சிட்ட என்ன, மனச மீனாட்டா அஞ்சிட்ட பொண்ணு, புஷன்னு சீருற நாகினி போல, கழுகா சுத்திரண்டி உன் பின்னால, வாடி நீ வாடி என் குல்பி குல்பி, வாய கோணையாத்தான் வச்சுக்கின்னு எடுக்கலாம் செல்பி. ஏமைமா ஏமைமா நான் எழுதுன பாட்டு மைமா. சாம வேற லெவல், வேற லெவல். அந்த சாங் நிறைய கேட்கும் படிப்பதா? இப்ப நீங்க நிறைய பேர் கூட தெரிஞ்சிருக்காங்க, நீங்க தான் எழுதுனது அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. இது வரைக்கும் தெரியாது, நிறைய பேர் தெரியாது, நான் தான் எழுதுனது. நீங்க தான் கண்டிப்பா. சோ இப்போ இப்போ ரெஜிஸ்டர் ஆயிருக்க இந்த சாங் நம்ம சுதாகர் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ இப்போ நான் கேட்ட க்வெஸ்சனுக்குலாம் நீங்க நார்மலா கேள்வி கேட்டேன், பதில் சொன்னீங்க. பட் நீங்க ரெண்டு பேரும் ஃபேமஸ் ஆனதே கானால தான். சோ இனிமே நான் கேட்க போற கேள்வி எல்லாத்துக்குமே உங்க கானா ஸ்டைல்ல தான் எனக்கு வந்து பதில் சொல்லணும். ஓகேவா? கானா ஸ்டைலியா? ஆமா, சொல்லலாம் சொல்லலாம். ஓகேங்களா? ரெண்டு பேத்துல யார் லவ் பண்றீங்க? ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? போய் சொல்ல கூடாது, சிங்கிள் நாங்க. நம்பர் மாதிரி இல்லையே, கண்டிப்பா ப்ரொபோசல்ஸ்லாம் வந்திருக்கும். இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல, நாங்க லவ் பண்றோம், கானாவை தான் லவ் பண்றோம். ஓ சரி, ஓகே. கானா பத்தி பாரு, லவ்லே சொல்லுங்க. ஆசை 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 கானா மேல எனக்கு ஆசை, நான் செத்தாலும் என் பாட்டு இந்த உலகம் புல்லா கேட்க ஆசை, நான் செத்து போகும்போதும் டோலாக்கு சவுண்டு என் கல்லறைக்குள்ளே கேட்க ஆசை. கிரேட் 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 கிரேட். உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆன ஒரு விஷயம், ஏதாவது ஹர்ட் ஆயிடு, ரொம்ப கஷ்டம் இன்ன வரைக்கும், ஒரு அதாவது சின்ன வயசுல கூட நடந்திருக்கலாம் அது, இப்போ வரைக்கும் உங்களால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுனா என்னவா இருக்கும் அது? நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எப்படின்னா, நிறைய கச்சேரிக்கெல்லாம் போவேன், கச்சேரி ஃபங்க்ஷன்லாம் போவேன். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா மைமா பாட்டு ஓடும், செம்ம கூட்டம் இருக்கும். ஆனால் அங்கே இருக்கவங்களுக்கே என்ன தெரியாது. அப்போ வந்து என் கூட ஒரு பையன் வரானா, சொல்லுவான், ஏய் நீ எழுதுனா பாட்டு தான்டா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, ஆனால் நீ தான் எழுதுனேன்னு தெரியல. அப்போ ஒரு கஷ்டமாக ரொம்ப, அதுமாரிலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். இன்ன வரைக்குமோ கஷ்டப்ப, இப்போ இந்த ரெண்டு பாட்டு விட்டோன்னு அது அந்த கஷ்டம்லாம் இல்லாமல். நீங்க அந்த சாங் வெளியில விடும்போது உங்களுக்கு தோணுச்சு அந்த சாங் வந்து நல்லா ரீச் கொடுக்கும் அப்படிங்கற மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணீங்களா? நீங்க கண்டிப்பா எல்லாம் பிடிச்சிரும் தெரியும், ரீச் ஆகுமான்னு தெரியாது. ஓகே, என்ன ஐடியால நீங்க யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி சாங் விட்டீங்க? அது சேனல் வந்து சார் என்டர்டெயின்மெண்ட் சேனல், முரளி அண்ணா அப்படினு சொல்லிட்டு அவர் தான் எங்களுக்கு இப்ப சப்போர்ட் பண்றாரு. அவர் கூட தான் சேர்ந்து நாங்க இப்ப சாங் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா நீங்க சொன்னீங்க அந்த மைமா சாங் நீங்க தான் எழுதுனீங்க அப்படினு சொல்லிருந்தீங்க. நீங்க அது வந்து யார்கிட்டயே சொல்லல, அது என்னோட சாங் தான். ஏன்னா ஒரு சின்ன ஒரு டைலாக் யாராவது எடுத்து வேற ஒருத்தவங்க டைலாக்னு சொல்லிட்டாலே பயங்கரமா கேஸ போட்டு அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணுவாங்க. பட் நீங்க வந்து யாருக்கிட்டயுமே உங்க பெருந்தன்மையா கூட இருக்கலாம், அது எந்த ஒரு ரீசன்னால நீங்க வந்து அதை சொல்லல அப்படின்னு கேக்குறேன். அது எப்படின்னா, அது தப்பாயிடும். இப்ப மத்தவங்க நம்மள சொல்லன்ட்டு நம்ம அவங்களை வந்து சொன்னா அது தப்பாயிடும். சரி, அவங்க நல்லா அப்படின்னா நல்லா ஒரு ரிஜிஸ்டர் ஆகுறாங்க, சம ரிஜிஸ்டர் ஆகுறாங்க. சுதாகர் அண்ணா தான் நல்லா பழக்கம் தான், நான் அவரை இன்ன வரைக்கும் பேசுவாரு. சரி, அவரு லேபிள் கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்கல, அதை வச்சு நான் ஃபீல் பண்ணல.
என்னைக்குன்னா ஒரு நாள் கிடைச்சிரும் அப்படின்ட்டு தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது எல்லாருக்கும். கொஞ்சம் நல்லாவே தெரியுது உங்க எல்லாரையுமே. அதுதான், வேற எதுவும் இல்லை. வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு சீட் எடுக்கணும், அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே பண்ணு. ஓகேங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நீங்க என்ன படம் பார்ப்பீங்க? நம்ம சுதாகருக்கு பாத்தீங்கன்னா எத்தனை படம் பாப்பீங்க? லாஸ்டா எப்ப பாத்தீங்க? இது ஒரு 18+ க்வெஸ்சன். தலைவருக்கு தான் வந்து படமே பார்க்க மாட்டேன். இதெல்லாம் நம்புற மாதிரியே கிடையாது. உண்மையா நான் பார்க்க மாட்டேன், டிவில பார்க்கவே மாட்டேன். ஹலோ, நாங்க அந்த கேள்வி கேக்கலங்க. 18+ என்ன படம் சொல்லுங்க. இவரு கூட யாராவது சேர்ந்து படம் பாத்துருக்கீங்க, படம் யாராவது ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அது கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சொல்லுங்க சுதாகர். பீட் பண்ணலாம் இல்லை, நம்ம சைடில் நம்ம போயிட்டே இருப்போம். இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபேன்ஸ் உண்டாயிடுவாங்க. அடையாளம் இருக்கு எங்களுக்குன்னு, ஒரு அடையாளம் நாங்கள் தேடிட்டோம். நம்ம ஒரு ஸ்டைல், நாங்கள் இதான், இது ஒரு ஸ்டைல். யாரையும் பீட் பண்ண ஆசை அப்படிலாம் இல்லை. என்னோட நான் போகணும், ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு வழி. பட் ஒரு சில பேர் வச்சிருப்பாங்களே, இவன் வந்து என் கூட நல்லா ஸ்டார்ட் பண்ணான் பட் ரீச் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம். அது வந்து அப்படி நம்ம நினைச்சிட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம பீட் நம்ம எவ்வளோ பீக் ஆனாலும் கீழே இறங்கிடுவோம். நம்ம எப்பயுமே இன்னொருத்தவங்களை வந்து காலி பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. அதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். இப்போ கானால வந்து நிறைய பேர் பாடிட்டு இருக்காங்க. நம்ம பாட்டு இப்போ ட்ரெண்டிங் ஆகுதுன்னா அது போட்டி தான். தாயே நீ இல்லை நான் சூரியன் உதிக்குமா, அம்மா நீ இல்லாமல் நிலவுதான் வெளிச்சம் கொடுக்குமா, கடவுளாக நீ எனக்கு தந்த பிறப்பமா, கடவுளாக நீ எனக்கு தந்த பிறப்பமா, என் தாய் மடியில் கடைசி வரை நான் இருப்பேனா, நான் இருப்பேனா. சூப்பர் 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 சூப்பர். ஆக்சுவலாக நான் எங்கள் அம்மாவை நானும் மிஸ் பண்ணுற மாதிரி எங்கள் பாடு பாடிட்டீங்க. போங்க. சரி, ஓகே. அடுத்து நம்ம ஹீரோ சார், அதாவது நம்ம சேட்டுக்கு என்ன க்வெஸ்சன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் ஜூம் பண்ணிடுங்க எல்லாருமே. வந்து மியா ஆர் சனி சொல்லுங்க. மியா ஆர் சனியா? கிடையாது. இருக்காது. பண்ண மாட்டோம் டுஸ்டுங்க,
நட்பு நாளே கெத்துங்க தங்கமான சொத்துங்க எங்க கிட்ட வாய் விட்டா குத்துங்க அச்சாலும் புச்சாலும் ஃப்ரெண்டு ஒண்ணுங்க நான் செத்தாலும் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து போனுங்க சேட்டு மச்சனை பார்க்காம இருக்க மாட்டேங்க நான் செத்தாலும் என் பிரின்சிப்ப மறக்க மாட்டேங்க நீவா மாமா ஏவா மச்சா நீவா மாமா அடவாட மச்சா சுதாகர் கங்கிராஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் உங்க லைஃப்ல நீங்க வந்து நீங்க நினைச்சதெல்லாம் அச்சீவ் பண்ணு அப்படிங்கிறது நீங்களும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சரி நீங்க வந்து உங்களோட வேல்யூபிளான டைம் வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ நேரம் வந்து ஒரு நல்ல ஃபன்னான ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் அப்புறம் முடியிற நேரத்தில் வந்து ஒரு எண்டிங்ல ஒரு எண்டிங் சாங் போட்டு அப்படி நம்ம கலந்துருக்கோம் நீ நல்லதய செய் நீ நல்லதய செய் நோ நோ ஸ்மோக்கிங் நோ நோ ட்ரிங்கிங் நோ நோ ஸ்மோக்கிங் நோ நோ ட்ரிங்கிங் இது வந்து நாங்கள் இந்த பாட்டு வந்து ஒரு ஜாலிக்காக தான் பண்ணோம் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க எடுத்து பண்ணக்கூடாது நாங்களாம் டீ டோட்டில் இருந்தாங்க உண்மையாக இல்லை இல்லை தப்பாக எதுவுமே நல்ல விஷயம் தான் கன்வே பண்ணியிருக்கீங்க நான் தப்பாக எடுத்துப்பாங்க இருந்தாலும் சொல்லிக்கிறேன் தப்பாக பண்ணேன் கரெக்ட் இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க அப்பியரன்ஸ் வச்சு யாருமே வந்து இட போடக்கூடாது அப்படின்றதுக்கு நீங்கள் ரியலாக வந்து ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்கீங்க இந்த நீங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் உங்களோட யூனிக் வேலை போங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் அண்ட் ஆல் தி பெஸ்ட் வி வில் ப்ரே ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சும்மா சொல்கிறோம் எல்லாருமே சொல்கிற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க அப்படின்ட்டு மட்டும் விட்டுறாதீங்க நீங்கள் நான் சொன்னது எல்லாமே பண்ணுங்கள் 90 கிட்ஸ் பிள்ளைங்களும் சரி 2K கிட்ஸ் பிள்ளைங்களும் சரி 80 கிட்ஸ் பிள்ளைங்களும் சரி அதுக்கு பெரிய பெரிய பிள்ளைங்களும் சரி எல்லாரும் ஷேர் கமெண்ட் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க மறக்காமல் இன்னும் நாங்கள் நிறைய சாங் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாம் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் எல்லாத்துக்குமே இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ